பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன், அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 துவங்கி 19 வரைக்கும். ரெவலேஷன் சாப்டர் 11 வேர்சஸ் ஃப்ரம் 15-19. 7வது எக்காளம், முடிவான 3வது ஆபத்து, third wow, 7th trumpet, 15:15. 7 தூதன் எக்காளம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இந்த வசனத்தை நன்றாக பாருங்கள். உலக ராஜ்யம் இதுவரைக்கு பிசாசினுடைய பிடியில் இருந்த இந்த ராஜ்யம் இந்த 7 தூதன் எக்காளம் ஊதினவுடன் ஒரு உற்சாக துவனி, ஒரு ஒலி வானத்திலிருந்து ஒரு சப்தம் வெளிப்படுகிறது. காரணம், இந்த உலக ராஜ்யம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கைக்கு போகிறது. முழுமையாக, முடிவாக, டேனியல் 7:18, தானியல் 7:18, அவன் தரிசனத்தில் பார்க்கிற பொழுது உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். ஆண்டவர் படைத்த ராஜ்யம் மறந்து விடாதீர்கள். இந்த உலக ராஜ்யம் ஆண்டவர் படைத்தது. படைப்பின் மகுடம் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்காக படைத்தது. மனிதனை வஞ்சக வலையில் சிக்கி பிசாசு இந்த உலக ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டான். ஆகவே ஆண்டவரும் சில காலம் அவனுக்கு அனுமதியை கொடுத்தார். அது முடிவுக்கு வந்துவிட்டது. ரோமர் 5:17, ரோமன்ஸ் 5:17, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. என்ன அருமையான வாக்குத்தத்த வசனங்கள் பாருங்க. ஆக மனிதனிடத்திலிருந்து பொய்யுரைத்து பெற்றுக்கொண்ட இந்த உலக ராஜ்யம் பிசாசு நிமித்தம் பாவ ராஜ்யமாகி, சாப ராஜ்யமாகி, நரகத்துக்கு கொண்டு போக இருந்த இந்த ராஜ்யத்தின் மக்களை
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்து ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்வையும் பரலோக ராஜ்யத்திற்குரிய நித்திய வாழ்வையும் கொடுத்தது நிமித்தம் அவருடைய கையிலிருந்து இந்த உலக ராஜ்யம் ஆண்டவருடைய கைக்கு செல்வதை பார்க்கிறோம். ஆக இந்த சம்பவம் நடக்கப் போகிற நெருக்கமான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. There were loud voices in heaven. The kingdoms of this world have become the kingdoms of our Lord and of His Christ. And He shall reign forever and ever. இந்த வானத்திலிருந்து இந்த சத்தம் 16, 17 11, 16 and 17 தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். தேவலோகத்தில் தேவ சன்னிதானத்தில் தேவன் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் அருகாமையில் இருக்கிற 24 மூப்பர்கள் இந்த ஆரவார ஒலி எழுப்புகிறார்கள். ஆண்டவரை தண்டனிட்டு பணிந்து முகங்குப்பற விழுந்து அவரை தொழுது தோத்தரிக்கிறார்கள். விசுவாசியே, விசுவாசியை நடத்துகிற ஊழியக்காரர்களே, உற்சாகம், கம்பீரம், ஆனந்த மார்பரிப்பு ஆரவாரம் அவசியமான ஒன்றுதான். அதனுடைய வெளிப்பாட்டிலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். பரிசுத்த தேவன், பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், சகலவற்றையும் சகித்து கொண்டிருக்க மாட்டார். பரலோகத்தில் இருக்கிறவர்களே பணிந்து குனிந்து அவருடைய பாதார விந்தங்களிலே விழுந்து தங்களுடைய மகிழ்ச்சியையும் கம்பீரத்தையும் வெளிப்படுத்துகிற பொழுது எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரம் மண்ணுக்கு போகக்கூடிய மாந்தர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு ரட்சிக்கப்பட்டதிலே இவ்வளவு கூத்தாடித்தனமா? யோசித்து பாருங்கள். கவனம், கவனம். இருதயத்திலே பரிசுத்தம் இருந்தால், இருதயத்திலே பக்தி இருந்தால், இருதயத்திலே தெய்வத்திற்குரிய பயம் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் பேரிலே பழி போட்டுக் கொண்டு பாவிகளுக்கொத்த நடனங்களும் அங்க அசைவுகளும் அசுத்தங்களும் வெளிப்படாதையா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்குள் இயக்குவது இயங்குவது என்ன ஆவி? பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய என்னுடைய அத்தனை சரீரத்தின் அவயவங்களையும் பார்க்கிறவர்கள் கவர்ச்சி கண்ணோடு, காம கண்ணோடு, களியாட்ட கண்ணோடு, உலக ஆடல் பாடலை ரசிப்பது போல
என்னை ரசிக்க கூடாதே, இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஏற்றாற் போல என்னுடைய வாழ்வில் நான் இடம் கொடுக்க கூடாது. தேவன் எனக்கு கொடுத்த தாலந்துகளையும் தகுதிகளையும் வரங்களையும் அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தத்தானே அந்த பரிசுத்த பிரகாரத்தில் நான் காண்பிக்க வேண்டும். அவலட்சணமாக என்னுடைய பாடல்களோ ராகமோ என்னுடைய நடைமுறை பாவனைகளோ பிசாசுக்கு ஒத்ததாக இருக்கக்கூடாதே. வசனத்தின் அடிப்படையில் அல்லவா ஆண்டவரை ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை மூத்த ஊழியக்காரர்களும் உணர்த்த வேண்டும். தவறுதலாக ஒரு ஊழியக்காரன் வருகிறார் என்றால் தனிப்பட்ட முறையில் அழைத்து ஆலோசனை சொல்லி ஜெபித்து ஒழுங்குபடுத்த வேண்டியது மூத்த ஊழியக்காரருடைய கடமை ஐயா. பரலோக பரவசம் என்ற பேரிலே பரத்தையர்களைப் போல நடமாடுவது எந்த விதத்தில் நியாயம் ஐயா? எந்த விதத்தில் நியாயம்? உன் உள்ளத்தை கேட்டுப்பார், என்ன உணர்வோடு கூட, என்ன விதமான அசைவோடு கூட என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். என்னுடைய ஆடை அலங்காரங்கள் யோசித்து பாருங்கள், ஃபேஷன் ஷோவா? இதை பார்ப்பதற்காகத்தான் பரிசுத்த பிரகாரத்தில், பரிசுத்த தேவாலயத்தில், பரிசுத்த ஆராதனையில், தெய்வீக ஆராதனையில் மக்கள் கூடுகிறார்களா? கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை கூடம், ஆசரிப்பின் கூடம், ஆலயம், பரிசுத்த தேவாலயம் அது களியாட்டு கூடம் அல்ல. கூடுகிற ஆராதிக்கிற ஒன்றரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரமும் எப்பொழுதும் சத்தக்காடு போடுவது ஆராதனை அல்ல. பரிசுத்த வார்த்தைக்கும் பரிசுத்த பந்திக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதபடி, பாவ அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, சபையாக தேவனோடு கூட ஒப்புரவாகுவதற்கு ஒப்படைப்பதற்கு ஜபத்திலே முக்கியத்துவம் கொடுக்காதபடி, கூடுகிறவர்கள் உணரிடுவதற்கும் உணர்த்தப்படுவதற்கும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதபடி ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தரையிலே கால்படாமல் தவி தவி குதித்து குதித்து நூற்றுக்கணக்கான அலேலியா போட்டு எண்ணத்தை கண்டோ தேசத்தை குறித்த சிந்தை, சபையை குறித்த உள்ளான நிலைமை, சமூகம் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் மன்றம் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆட்சியாளர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசாங்கத்தவர்கள் நம்மை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. இந்தியாவில் மூன்றாவது இடம், உலகத்தில் முதல் இடம் ஐயா. இந்த கிறிஸ்தவ மார்க்கம், இந்த விசுவாச மார்க்கம், இந்த சத்திய மார்க்கம், இந்த நித்திய மார்க்கம், நீங்களும் நானும் நாலு செபத்திற்குள் சத்தம் கொடுக்கலாம், ஆனால் சமுதாயத்தின் மத்தியில் இந்த வார்த்தை எடுபடவில்லையே, நம்ம ஏறிட்டு பார்க்கவில்லையே. எவருமே சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது ஆவியானவர் கிரியை செய்யவில்லையே, தேவ பிரசன்னம் இல்லையே,
மக்கள் மனமுவந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. ரத்தம் சிந்துகிற அளவுக்கு சுவிசேஷத்தை தேசத்தில் பிரகடனப்படுத்தவில்லை. ஆனால் இந்தியாவுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்த அப்போஸ்தலன் தோமா துவங்கி ஆயிரக்கணக்கான மிஷனரிகள், கல்லறை தோட்டம் ஐயா, இரத்த சாட்சிகள், இரத்த சாட்சியின் இரத்தம் திருச்சபையின் வித்தாக இன்று ஏராளமான ஆராதனை கூடங்கள், பிரம்மாண்டமான ஆலயங்கள் சொகுசாக ஆடம்பரமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கண்ணீர், அவருடைய இரத்தம், அவர்கள் கொடுத்த ஜீவன், அதுதான் ஐயா அஸ்திபாரம் ஒவ்வொரு திருச்சபைக்கும், இவர்கள் எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே பிரதான அஸ்திபாரம், பிரதான மூலைக்கல், சபை தலைவர், பரலோக தேவன் பூலோகத்திற்கு வந்து அவருடைய பரிசுத்த ஜீவனையும் பரிசுத்த இரத்தத்தையும் விலைக்கிரயமாக கொடுத்து மீட்கப்பட்ட சபை இன்று ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் என்று சதுராட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்கு 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இந்த ஆர்ப்பரிப்பும் இந்த கம்பீர சத்தமும் வானத்திலிருந்து வந்த இந்த வார்த்தைகளும் பரலோகத்தில் நடக்கிற இந்த செயல்பாடுகளுக்கு காரணம் என்ன? 18th வசனம், 18th words, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாயத்தரப்படுகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். The nations were angry and your wrath has come and the time of the debt that they should be judged and that you should reward your servants, the prophets and the saints and those who fear your name, small and great, and should destroy those who destroy the earth. இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். வெளிப்படுத்தினர் 19 அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் 6 அதிகாரம் துவங்கி 19 அதிகாரம் வரைக்கும் இந்த 13 அதிகாரங்களுக்குள் நாம் பார்த்து கொண்டு வருகிற 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள், 7 சீல்ஸ், 7 ட்ரம்பட்ஸ், 7 வயல், இது நிமித்தம் உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், உலகத்தின் அழிவு, தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்றன்பின் ஒன்றாக மக்களுக்குள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய இந்த காரியங்களையா முடிவு என்ன? 19 அதிகாரம், உலக ராஜ்யத்தை உன்னத ராஜ்யமாக மாற்றுவதற்கு உன்னத தேவனாகிய கர்த்தர் வெண்குதிரையிலே கிரீடங்கள் அணிந்து பட்டயம் என்னும் வார்த்தையோடு கூட பரம சேனை தொடரத்தக்கதாக
இந்த பாருக்குள் வரப்போகிறார் ஐயா. அந்த அர்மகதன் யுத்தத்தின் முடிவு என்ன? மிருகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்தி கிறிஸ்துவும் அவனுக்கு உதவியாக இருந்த கள்ளத்தீர்க்கு தரிசியும் இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படக்கூடிய அக்னியும் கந்தகம் கலந்த கடலிலே தள்ளப்படுவார்கள். அன்று தேவசேனை பரமசேனை போர்க்களத்தில் சந்திக்கிற எதிராளியின் அத்தனை வீரர்களும் கொன்று குவிக்கப்படுவார்கள். ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். 19 அதிகாரத்தின் முடிவிலே பாருங்கள். 20 அதிகாரம் குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். 1000 வருடம் சாத்தான் பிசாசு லூசிபர் பழைய பாம்பு பாதாளத்திலே சங்கிலியால் கட்டப்பட்டு சிறையாக்கப்பட்டு 1000 வருடம் அரசாட்சி ஆண்டவருடைய ஆட்சி முடிவிலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் கோபித்தார்கள், இவ்வளவுக்கு பின்பும் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை உணராதபடி இரட்சிப்படையாதபடி தேவனை கோபித்துக் கொள்வார்களாம். பாவிக்கு கோபம் வருமென்றால் பரிசுத்த தெய்வத்திற்கு உம்முடைய கோபம் உண்டதையா? Your wrath has come. அநேகர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நேசிக்கிறார், காப்பாற்றுகிறார் இப்படியே சொல்லி 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 அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தாதபடி சுத்திகரிக்காதபடி தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்காதபடி அவனை கெடுத்து கீழவழி ஆக்கி, ஆனால் அவருடைய மறுபக்கத்தில் அவருடைய நாமங்கள் பயங்கரமாக இருக்கும். கோபம், உக்கர கோபம், ராத் ஆஃப் காட், ரைச்சஸ் காட், ஜலஸ் காட், கன்சியூமிங் ஃபயர், த ரைச்சஸ் ஜட்ஜ் ஆஃப் த லிவிங் அண்ட் த டெட். என்றைக்காவது நாம் புரிந்திருக்கிறோமா, அறிந்திருக்கிறோமா? தேவ கோபாக்கினை பட்சிக்கிற அக்னி கவனம். இரண்டு சாட்சிகள் காலூன்றி எழுந்திருக்கிற பொழுது அவர்கள் 3.5 நாட்கள் அவர்களுக்கு செய்த கொடுமைக்கு 7000 பேர் பலியானார்கள் என்று பார்க்கிறோம். ஜாக்கிரதை! இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த உலகத்தின் முடிவில் தேவனுடைய உக்கிரத்தை காண்போம். உபத்திரவ காலத்திற்குள் இருக்கிறவர்கள் நாசமாய் மோசமாய் போவார்கள். மணவாட்டியாகிய சபையோடு கூட பரலோகம் செல்லுகிறவர்கள் அங்கிருந்து பார்த்து பரவசமடைவார்கள். பரலோகத்திலிருந்து உபத்திரவ காலத்தை பார்ப்போமா, அல்லது உபத்திரவ காலத்திற்குள் இருந்து இந்த பாடுகளை பார்ப்போமா? மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கதற்கும் பயமும் இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பலன் அளிக்க
வரப்போகிறார் ஐயா. நிர்விசாரம் கூடாது. உன் மனித நினைவுகளின்படி ஆடாதே, ஓடாதே, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காதே, மூத்த ஊழியக்காரர்களை பரிகசிக்காதே. கற்றுக்கொள், கற்றுக்கொள், கற்றுக்கொள். யோசுவா எப்பொழுது தலைவனானான்? மோசேயினிடத்தில் கற்றுக்கொண்டதினால், பயிற்சி பெற்றதினால். மோசேயை தேவனே 80 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்துதான் கடைசி 40 ஆண்டுகள் அந்த பரிசுத்த பணியில் அவரை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். சாமுவேலை சிறு பிராயம் முதலே சீலோவாம் ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவனை வளர்த்து கடைசி நியாயாதிபதியாக, இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக, ராஜாக்களின் காலத்திற்கு முன்பதாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். 30 வயது வரைக்கு ஆவியதுக்கு பலவிதமான அனுபவத்தை கொடுத்துதான் அரசனாக்கி பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு தீமத்தை பல ஆண்டு காலம் பவுலினிடத்தில் பயிற்சி பெற்றான் ஐயா. இன்று அநேக மூத்த ஊழியக்காரர்களை மதிக்காதபடி, பயிற்சி பெறாதபடி, அவருடைய ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் பெறாதபடி 1-2 தகுதி தாளந்தை வைத்துக் கொண்டு பயமில்லாதபடி, பக்தி இல்லாதபடி, பரிசுத்தம் இல்லாதபடி, தாங்கள் செய்கிற எல்லா சேஷ்டைகளுக்கும் ஆவியானவரையே காரணம் சொல்லிக்கொண்டு வேத வசனம் ஒத்துவராத ஊழியத்தை செய்யாதீர்கள், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும், நன்றாக கவனியுங்கள், டிஸ்ட்ராய் தோஸ் ஹூ டிஸ்ட்ராய் த எர்த், பூமியை கெடுத்தவர்களை வேதத்தில் பார்க்கிறோம். உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, வெட்கப்படுத்தப்படுகிறது, துக்கப்படுத்தப்படுகிறது. இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடவடிக்கையை பார்த்து, சாட்சியை பார்த்து, நம்முடைய ஆராதனையை பார்த்து இழிவாக பேசுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை. நம்மை குறித்தல்ல, ஆனால் அவர்கள் பேசுவதற்கு இடம் கொடுத்தது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே நாம் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள். கவனம், கவனம். இந்தியாவை பொறுத்த மட்டும் பல மதங்கள், பல தெய்வ வழிபாடுகள், ஒரு பண்பாட்டுக்குரியதான தேசமாக 1000 வருடங்கள் இருந்த ஒரு தேசம் ஐயா. இன்று அதில் பல விதத்தில் சிதைந்து போயிருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தெய்வம், தெய்வ பக்தி என்று நமக்குள் சில ஒத்துப்போகிறது வேத வசனத்தின் அடிப்படையில். நன்றாக யோசித்து பாருங்கள். பூமியிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கக்கூடிய இந்த ஆராதனை பழக்கம், முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை பழக்கங்கள், தலை தாழ்த்தி, நம்மை தாழ்த்தி, தாழ்மைப்படுத்தி, தேவ சமூகத்திலே அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் காத்திருக்கிற இந்த ஜெப ஒழுங்கு மேற்கத்திய கலாச்சாரத்தில் இல்லையே. சரி, இது உலகத்துக்குரியது, பூமிக்குரியது. தெற்காசியா வழிபாட்டு முறை, ஆனால் வானத்தில் நடப்பதும் அதை போலத்தானே. 4 ஜீவன்களும், 24 மூப்பர்களும், கோடிக்கணக்கான தேவதூதர்களும். அப்போ பரலோகத்தில் செய்யப்படுவது போலத்தானே
நாம் வாழுகிற இந்த பூலோகத்திலே, இந்திய பூமியிலே செய்யப்படுகிறது. இதை உணராதபடி பரிசுத்த பிரகாரத்தில் திரும்ப திரும்ப நான் ஒன்று சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டு 929 அதிகாரங்கள், 23,144 வசனங்கள், 929 chapters, 23,144 verses. ஆண்டவர் அருளி செய்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியனோ அல்லது அவனுக்கு துணை நிற்கிற ஆசாரியர்களோ, ஆசாரியத்துவ பணியை செய்தவர்களோ, லேவியர்களோ கொண்டாடினார்கள், கூத்தாடினார்கள், ஆட்டம் பாட்டம் போட்டார்கள் என்று ஒரு வசனத்தை நீங்கள் காண்பிக்க முடியுமா? ஆதி திருச்சபையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 12 அப்போஸ்தலர்கள், அதை தொடர்ந்து வந்த பவுல், முதலாம் நூற்றாண்டு காலத்தில் இவர்கள் ஆராதித்த முறையிலே இவைகள் இல்லையா? பரிசுத்தாவியானவரின் காலம் புதிய ஏற்பாட்டு காலம், எதை நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள்? ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து நீங்கள் ஆராதிக்கிற இந்த கோமாளித்தன காரியங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த முறை எங்கிருந்து வந்தது? மேற்கத்திய கலாச்சாரம் கலப்படம், உலக மக்களினுடைய காரியங்கள் பிசாசு நம்மை அறியாமலே புகுத்தி விட்டான். புரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை அறியாத அறிவீலிகள் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்கிறோம். தாவீது நடனமாடினான், அந்நிய இடத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வருகிற பொழுது பாத யாத்திரையாக வந்தார்கள். பூட்டின வண்டியிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள். எதிர்கொண்டு போய் வரவேற்பதற்காக சென்றவன் பொது இடத்தில் ஒரே ஒரு முறை உற்சாகத்தின் மிகுதியால் அவன் அங்கு நடனமாடுவதை பார்க்கிறோம். அதை தவறான உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 75 சங்கீதம் எழுதினவன் ஐயா, ஆசிரிப்பு கூடாரத்தை அமைத்தவன் ஐயா, பாடகர் குழுவையும் இசை கலைஞர்களையும் உருவாக்கினவன் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று? ஆலயத்தை கட்டுவதற்காக அனைத்தையும் சபதரித்து வைத்த சாம்ராஜ்ய தலைவனவன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கே எல்லாம் என்று கொடுத்து விட்டு ஒன்றுமில்லாது வந்தேன், ஒன்றுமில்லாமல் போகிறேன் என்று. பூர்வீக பிதாக்கள் போன பாதையிலே போனவன் யாவன், புத்தி வேண்டாமா? 40 ஆண்டுகள் ராஜாவாக இருந்தவன், 30 ஆண்டுகள் வனத்திலே வாழ்ந்தவன், எங்காவது கூத்தாடினான் என்று ஒரு உதாரணம். அவனும் ஆசரித்தான் ஆசரிப்பு கூடாரத்தில், அவனும் தீர்க்க தரிசனம் உரைத்தான், அவனும் சுரமண்டலத்தை வாசித்தான். அவன் பாடகன், இசைக்கலைஞன், சங்கீதக்காரன். தேவனை எப்படி ஆராதிப்பது என்பது
பரிசுத்தத்தையும் பயத்தையும் பக்தியையும் பணிந்து கொள்வதையும் தாழ்வுபடுத்திக் கொள்வதையும் தன்னுடைய சங்கீதத்தில் வடித்து கொடுத்தவன் ஜாக்கிரதை. பைத்தியக்காரத்தனமாக ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு இன்று ஏராளமான இளைஞர்கள் கெட்டுப்போகிறார்கள். காரணமாக இருக்காதே. வசனம் சொல்லுகிறது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு தேவன் வருகிறார். காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள். பாருங்க, திரும்ப 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 தேவனை தொழுது கொண்டார்கள். 19வது வசனம், பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. ஐயா, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. ஆலயமும் உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அவரே தேவாலயம். He is the temple of God. 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல, தேவனே ஆலயம், கர்த்தரே வெளிச்சம், அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம், அவருடைய பிரகாசம், அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம். பரலோகத்தில் தேவாலயம், அதற்குள் அவருடைய வார்த்தை. வார்த்தை, வார்த்தை. இதை அறிவிப்பதற்கு மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும். இந்த வார்த்தை வசனம் வேதத்தில் எங்கெல்லாம் வருகிறதோ அடியன் அறிந்த வகையில் அதிகபட்சமாக ஒரு 15 முறைதான் இது வந்திருக்கிறது. யாத்திராகமத்தில் துவங்கி சீனாய் மலையிலே தேவன் மோசேக்கு வெளிப்படுகிற பொழுது அந்த மலையின் அடிவாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக, வார்த்தையை கேட்கத்தக்கதாக அப்பொழுது துவங்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்கள், இந்த இயற்கை சத்தத்தின் வெளிப்பாடுகள், இந்த ஒலிகள் தேவன் எங்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் இந்த ஒலி, இந்த சத்தம் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வெளிப்படுவதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அரசாங்க ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் மத்தியில் ஒரு ரெட் லைட் சைரன் உண்டு. அந்த சவுண்டு வந்தாலே VVIP வருகிறார் என்று அர்த்தம். அந்த ஒலி வந்தாலே தேசத்தினுடைய பிரதானி யாரோ வருகிறார் என்று அர்த்தம். தேவாதி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது இவ்விதமான ஒலிகளும் சப்தங்களும் வானத்திலிருந்து வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். 11 அதிகாரங்கள் ஐயா, 12 அதிகாரம் துவங்கி இன்னும் அதிக ஆழமான கர்த்தருடைய வசன தியானிப்புக்குள் ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு கூட பிரவேசிக்கப் போகிறோம். இந்த 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகளை தயவு செய்து திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதை உதவியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி முடிவல்ல, வேத வசனத்தை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். இதை போன்று எத்தனையோ பரிசுத்தவான்கள், மூத்த ஊழியக்காரர்கள் பேசியிருக்கிறார்கள். வசனத்திற்கு ஒத்து ஏற்புடையதாக இருக்கிறதையும் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கள். நான் எதை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறேனோ அதைத்தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன்.
தயவு செய்து அதை பின்பற்றுங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணின உடன் ஒவ்வொரு நாளிலும் வாட்ஸ்அப்பை செக் பண்ணுவேன். யூடியூபிலே அனுப்புகிற பொழுது உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன நடக்கு தெரியுமா, ஒரு டிக் அடித்தால் உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன், ரெண்டு டிக் எடுத்தா நீங்க ரிசீவ் பண்றீங்க. அது ப்ளூ கலர்ல வந்துச்சுன்னா நீங்க படித்திருக்கணும். ஆனால் நிறைய பேர் 15 நாள் ஒரு மாதம் ஆகியும் நீங்கள் ரிசீவ் பண்ணுனதற்கான சைன் சிக்னல் அந்த டிக் அங்க கிடையாது. என்ன அர்த்தம்? நிர்விசாரம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்கு, கேட்பதற்கு, தியானிப்பதற்கு. உங்களுக்கு அது அவசியம் இல்லை என்றால் அன்போடு கூட சொல்கிறேன், நீங்கள் அதிலிருந்து விலகிவிடலாம், விலகிவிடலாம். மாய மாதம் பண்ண வேண்டாம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது பார்த்தோம் அல்லவா வசனத்தில், காலம் செல்லாது நிறைவேறிற்று. இந்த கடைசி காலத்திலும் இந்த விதமான ஏமாற்று வேலை வேண்டாம். நல்லவர்களைப் போல நடிக்க வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சிலர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா கேட்டுட்டு அதை உதாசீனப்படுத்துவது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினது எனக்காக உங்களுக்காக. மறுதலிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, நியாயத்தீர்ப்பு கொடுக்க அவர் வரப்போகிறார், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்க வரப்போகிறார், அவரை கோபித்தவர்களை உக்கர கோபத்தினால் அழிக்க வரப்போகிறார். 18 வசனம், 5 விதமான காரணங்களுக்காக அவர் வரப்போகிறார் என்று பார்க்கிறோம். ஜபம். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 7வது எக்காளம் ஊதுகிற பொழுது என்ன நடக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோவான் பார்த்த தரிசனத்தை இன்றும் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை சாட்சியாய், காட்சியாய், தரிசனமாய் வெளிப்படுத்தினதற்காக உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஐயா, பரலோக வார்த்தை, இந்த உலகத்தின் முடிவில் நடக்க போகிற வார்த்தை, மிகவும் சமீபத்தில் நடக்க போகிற சம்பவங்களை தியானிக்கிறோம் ஐயா. இந்த கடைசி நேரத்திலும் சோம்பேறிகளாக, நிர்விசாரிகளாக, அலட்சியப்படுத்தி, அசம்பந்தமாக கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த உலக முடிவு, பிசாசினுடைய முடிவு, அந்திகிறிஸ்துவின் முடிவு, கள்ளத்தீர்க்க தரிசியின் முடிவு, ஆண்டவர் முழுமையாக உலக ராஜ்யத்தை தனது ராஜ்யமாக மாற்றி அதை நித்திய ராஜ்யமாக ஆளுகை செய்கிற போற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள தவறிவிட்டால் நிரந்தரமாக நரகாக்கினை
அக்னியும் கலந்த கடல் பிசாசோடும் சாத்தானோடும் அவனுடைய தூதர்களோடும் கிறிஸ்து இல்லாது மரிக்கிற மனிதர்கள் அந்த வாதையிலே நித்திய நித்தியமாக வாதிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் மனதில் வைத்து ஆண்டவருடைய வருகைக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும் ஐயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென்.